கர்த்தராகிய இயேசுவின் அற்புதமான பரிசுத்த நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேத வசனத்தினால் பலப்படுத்தி நடத்துவார். யோவான் 1:9 பாருங்கள். மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை மனித குலம் முழுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அன்பானவர்களே, ஒளியின் கடவுள்தான் ஆண்டவர் இயேசுவாக வந்தவர். அன்றைக்கு மோசேக்கு சீனாய் மலையில் அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன்தான் ஆண்டவராக இயேசுவாய் இந்த உலகத்துக்கு வந்தவர். அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் இருக்கிறார். வெறுமனமே மோசை மாத்திரம் அவர் பிரகாசிக்கவில்லை, யோவான் சானகனை மாத்திரம் பிரகாசித்து விடவில்லை, அப்போஸ்தலர்களை மாத்திரம் பிரகாசித்து விடவில்லை. இதுவெல்லாம் அவரை தேடுகிறவர்கள் பிரகாசம் அடைந்ததற்குரிய முன்னடையாளங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒளி எந்த மனுஷனையும், அவர் எந்த ஜாதியானும், எந்த தேசத்தானையும், எந்த இனத்தானையும், எப்பேற்பட்ட மார்க்கத்தை மதங்களை சார்ந்தவன், அவன் பக்தி உள்ளவன், ஆனால் மெய்தேவனாம் ஆண்டவர் இயேசுவை அவன் தேடும் பொழுது அவர்கள் எவராயிருந்தாலும் எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அம்மன். அன்பானவர்களே, எத்தனை அன்பின் கடவுள், எத்தனை இரக்கத்தின் கடவுள். அவரிடத்தில் எந்த விதமான பேதங்களும் இல்லை, அவரிடத்தில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, அவரிடத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு நமக்கு கையில் தந்திருக்கிற வேதம் அந்த ஒளியின் வேதம். அது 119:105 அதுதான் போதிக்கிறது. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆம், வேத வசனம் கூட ஒளியாக இருக்கிறது. எந்த மனுஷனையும், அதில் நீங்களும் நாமும் இருக்கிறோம். தேவனை அதிக அதிகமாக நாம் நெருங்கி வரும்போது அவருடைய பிரகாசம் நம் மேலே இறங்கி வரும். நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடும்போது பரிசுத்தாவியான ஒளியின் பிரகாசம் நம்மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நாம் சுயத்தை சாகடிக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரகாசம் நமது வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது அன்பாக இருக்கும், தாழ்மையாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், இச்சை அடக்கமாக இருக்கும், உத்தமமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அது பிறர் மேல் வைத்த அன்பின் அடையாளமாக இருக்கும். விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிசாசுகளை துரத்தி வியாதிகளை கட்டவிழ்க்கிற பிரகாசமாக அது வெளிப்படும். எந்த மனுஷனையும், உங்களையும் பிரகாசிக்க வைக்க தேவன் காத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த உலகத்துக்கு வந்த மகிமையின் ஒளியே, மகத்துவமான ஒளியே, ஆதி மந்தமமான ஒளியே, வேத வசனம் என ஒளியின் வழியாக வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீ தெரிந்து கொண்ட வெறும் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், விசேஷித்த தேவ மனிதர்கள் மாத்திரமல்ல, எந்த மனுஷனையும், உம்மை யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்வார்கள், உம்மை யாரெல்லாம் தேடுவார்கள், உம்மை யாரெல்லாம் சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்பார்களோ, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகள் மேலும் உம்முடைய அக்கினியின் பிரகாசம் இறங்குவதாக. எல்லாரும் ஒரு புது பிரகாசத்தின் ஜனங்களாக எழும்புவார்களாக. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.